வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி பண்டிகைக்காக ஒரு ஸ்வீட். இது வந்து தேங்காவை வச்சு தான் செய்ய போகிறோம், கோகோனட் லட்டு தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஸோ ஒரு கப்பு தேங்காய், கால் கப்பு வெல்லம். வெல்லம் வந்து அதோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய எடுத்துக்கோங்க. அதோட கால் கப்பு வந்து வெள்ள எள்ளு, கால் கப்பு குலாப் ஜாமுன் மிக்ஸ். இப்போது இதுதான் தேவையான பொருட்கள். இதோட ஏலக்காய் தூள், கிரீஸ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய். ஏன்னா இந்த லட்டுக்கு வந்து நம்ம நெய் போட தேவையில்லை, கடைசியாக கொஞ்சம் வாசனைக்கு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ எள்ளை வந்து நல்லா வறுத்து, அது நல்லா உப்பி வறுத்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயை விடாமல் கரெக்டான பதத்தில் எடுத்துடணும். ஸோ எள்ளு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடு ஏறினவுடனே கொஞ்சம் நல்லா உப்பி வரும், அதுதான் நல்ல சமயம் பார்த்து இந்த மாதிரி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ இந்த எள்ளை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். பாருங்கள், இந்த கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் உடனே ஹீட் பண்ணாமல் தேங்காவை போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நீங்கள் வழக்கம் போல் வந்து ஹீட் பண்ணிவிட்டு தேங்காவை போட்டிங்க அப்படின்னா தேங்காய் வந்து அதுக்கப்புறம் சேராது, தனித்தனியாக நிற்கும். அதனால் தேங்காய் போட்டுட்டு தேங்காய் போட்ட உடனே வெல்லத்தையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்ல ஒரு மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, அந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா கேரமலைஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். தீ அதிகமாக இருந்தால் தேங்காயும் சேராது, இதுவும் தனியாக நிற்கும். அதனால் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அந்த வெல்லம் வந்து நல்லா வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி தேங்காவோட நல்லா வந்து பைண்ட் ஆனப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதுக்கடுத்தது உடனே நம்ம எடுத்து வச்ச குலாப் ஜாமுன் மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு, அதாவது நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் சேர்த்தா போதும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பைண்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுட்டு நல்லா உங்களுக்கு இது குலாப் ஜாமுன் மிக்ஸ் போட்டு நல்லா கலந்தோடனே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் வந்து இளம் சூடாக இருக்கிறப்ப எடுத்து நம்ம லட்டு பிடிச்சோம்னா லட்டும் நல்லா வரும், அந்த மிக்ஸும் வந்து உங்களுக்கு கரெக்ட் டேஸ்ட்டோடு வந்து நிற்கும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு சைஸில் வந்து இந்த லட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் மேக்கராக இருக்கும். அதோட இந்த வறுத்த எள்ளில் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்து வைக்கிறப்போ இது எள்ளு ஒரு டேஸ்ட்டாகவும் உள்ளே இருக்கிற தேங்காய் ஒரு டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து நல்ல அட்டகாசமான சுவையில் இருக்கும், கொஞ்சம் புதுமையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் வந்து இது செஞ்சு முடிச்சப்புறம் தேங்காயிலேருந்து கண்டிப்பாக எண்ணெய் செக்ரேட் ஆகும். செஞ்சு முடிச்சப்புறம் நெய் கையில் தடவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறப்போ அதுவும் இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த லட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குலாப் ஜாமுன் மிக்ஸ் மட்டும் அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.